அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் இருந்து மரியநேசனோட உடல் இலங்கைக்கு கொண்டு வருவதில் தொடர் சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. லோஸ்லியாவால் மறைந்த அவங்களோட அப்பா முகத்தை கடைசியாக பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகமாக தான் எழுந்திருக்கு. லோஸ்லியாவின் அப்பா திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது வந்து அவங்கள ரொம்பவே நிலைக்குலைய செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். அதை விட கொரோனா காலம் அப்படின்றதுனால இலங்கைக்கு போனாலுமே 14 நாட்கள் குவாரண்டைனில் வச்சு தான் அவரை வந்து அவங்கள வந்து அவங்க அப்பாவே பார்க்க விடுவாங்க, அவங்க குடும்பத்தையோடவே சேர விடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாயிட்டு வந்துட்டுருக்கு. இலங்கையை சேர்ந்த வாசிப்பாளர், ஒரு நல்ல ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், சீசன் 3 ஒரு நல்ல போட்டியாளர், இப்போ சினிமாவில் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து கமிட் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நடிகையும் கூட. ஸோ இப்போது இந்த மாதிரி அவங்களோட கெரியர் க்ரோத் இருக்கிற இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்புனா அது அவங்க அப்பா தான். என்ன தான் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த உலகிற்கு அவங்கள கொண்டு வந்தது என்னமோ அவங்க அப்பா தான். ஸோ அவங்க அப்பாவோட கடைசி அஞ்சலியில் கண்டிப்பாக லாஸ்லியாக கலந்துக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பம். இப்போ அதுக்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு. 10 ஆண்டுகளாக வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க வேலை காரணமாக, சந்திக்கவே இல்லை. கடைசியாக அவங்க பார்த்துக்கிட்டது வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான். இப்போ மறுபடியும் பிரிஞ்சு கடைசியாக அவங்க அப்பா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே, இந்த கெரியர் குரூத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே, இப்போ லாஸ்லியாவோட ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆக இருக்குது, அதுவும் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க இழந்த ஒரு பெரிய பொக்கிஷம் அவங்க அப்பா. இந்த உலகத்தில் தனது கொடூரங்களை அரங்கிட்டுருக்கிற இந்த கொரோனா டைமில் இது இன்னையோட வந்து 1 ஆண்டு முடியுது. லட்சக்கணக்கான உயிர்களை வந்து பழிவாங்கியிருக்கு இந்த கொரோனா. அதே மாதிரி தான் லாஸ்லியோட வாழ்க்கையிலையும் இப்போ ஒரு கோரத்தாண்டம் ஆடிட்டுருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் கனடாவிலேருந்து மரியநேசனோட உடலை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரத்துக்கும் சரி, லாஸ்ட்லியே வந்து சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்குமே சரி, இப்போ ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா மட்டும்தான். கனடாவில் பணி புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்த லாஸ்லியோட தந்தை வந்து மாரடைப்பு காரணமாக உயிர் இழந்துட்டார். முதற்கட்ட தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்குது. அவர் வந்து அவரோட உடலை வந்து கண்டிப்பாக இலங்கைக்கு எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா கடைசி அஞ்சலிகள் வந்து எல்லாமே தன்னோட குடும்பத்தினர் எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்ரீலங்காவில் அவர் இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க குடும்பத்தோட விருப்பம். ஸோ நடிகை லாஸ்லியாவை வந்து இலங்கைக்கு போகிறதுக்காக விஜய் டிவி வந்து பெரும் உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க. சீக்கிரமாகவே அந்த ஏற்பாடுகள் செஞ்சு முடிஞ்சிடும் அப்படின்னு வனிதா விஜயகுமார் வந்து நம்மளுக்கு ஒரு ட்வீட் மூலமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன தான் அவங்க வந்து சீக்கிரமாக இலங்கைக்கு போனாலுமே இறுதி அஞ்சலில் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இலங்கைக்கு சீக்கிரமாகவே போயிட்டாலும் 14 நாட்கள் கண்டிப்பாக அவங்க குவாரண்டைனில் இருந்த பின்னாடி தான் தன்னோட குடும்பத்தோடவே சேர விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அவங்கள வந்து சுற்றி சுற்றி அடிச்சிட்ருக்கு. ஆனால் அப்பாவோட இறுதி அஞ்சலி அவரால் கலந்துக்க முடியுமா, ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு யார் யாரையோ அவங்க வந்து ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு குழப்பத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களால எதையுமே ஒரு தெளிவாக யோசிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ மக்கள்கள் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு தன்னோட குடும்பத்தினர் கூட வந்து சேரணும்னு நினைக்கிறப்ப கூட அவங்களால வந்து சேர முடியாத நிலைமைகள் இன்னும் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட லாஸ்லியாக்கான ஆறுதல்களை தயவு செய்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.